நீங்கள் ஒரு கோடாக்ஸ் லைட் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். கோடாக்ஸ் எக்ஸ்ப்ரோ ட்ரிகரில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பாயிண்ட்டு, பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருந்தாலுமே ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் காமிக்கும். பட் இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணலாம், அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோடாக்ஸ் ட்ரிகர் எக்ஸ்ப்ரோ ட்ரிகர் வந்து டிசைன்டு ஃபார் அல்கலைன் பேட்டரி, அதாவது அல்கலைன் பேட்டரிங்கிறது வந்து இந்த யூஸ் வந்து ஒரு பேட்டரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரிக்காக தான் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிகர் வந்து இட்ஸ் நாட் டிசைன்டு ஃபார் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஸோ இதில் வந்து என்ன, இந்த ரெண்டு பேட்டரிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுலேருந்து வர வோல்ட் வந்து டிஃப்ரெண்ட். ரீசார்ஜபிள் பேட்டரியோட வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.2 வோல்ட் தான் இருக்கும். அதாவது எவ்வளோ எம்ஏஹெச் வந்து மேட்ரு கிடையாது, அது வந்து எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறது தான் மேட்ரு. இந்த ரீசார்ஜபிள் வந்து 1.2 வோல்ட் இருக்குது, ஆனால் நம்மளோட எக்ஸ்ப்ரோக்கு வந்து தேவைப்படுறது 1.5. அந்த 1.5 வந்து இந்த அல்கலைன் பேட்டரியில் மட்டும்தான் வந்து அந்த 1.5 வோல்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த அல்கலைன் பேட்டரி வந்து போடும்போது நம்மளோட ட்ரிகரில் 100% வந்து பேட்டரி பாயிண்ட் வந்து காமிக்கும். இந்த ட்ரிகரில் ஆல்வேஸ் நீங்கள் வந்து அல்கலைன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணல, நார்மலாக ரீசார்ஜபிள் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. மிஸ்ஃபயர்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஷட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்போம், பட் வந்து ஏதாவது ஒரு லைட்டு வந்து ஃபயர் ஆகாமல் போயிருந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து மிஸ் ஃபயர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 3 லைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சி மட்டும் கூட வந்து ஃபயர் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த 1.5 வோல்ட் அதுக்கு தரல, நம்ம 1.2 தான் கொடுத்துருக்கோம். இதுதான் இதோட ப்ராப்ளம். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோகஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.